நடிகர் விஜய் சேதுபதி முத்தையா முரளிதரனுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தில் நடிக்கிறது குறித்து பாடலாசிரியர் தாமரை அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சாதாரண பாடலாசிரியர், ஆனால் திரையுலகில் தமிழை உயர்த்தி பிடிப்பதற்காகவே ஓடாத ஓட்டம் ஓடிக்கொண்டிருப்பவள், எத்தனையோ பாடல்களை மறுத்தவள், அதனால் எத்தனையோ நட்டங்களை சந்தித்தவள். என்னது நட்டம் என்றா சொன்னேன்? மற்றவர்களின் அளவுகோலுக்கு புரிவதற்காக அப்படி சொன்னேன். என் மொழிக்காக நான் ஓடுகிறேன், என் மக்களுக்காக நான் வதைப்படுகிறேன், என் இனம் உயர்வதற்காக நான் வருபடுகிறேன். இதில் நட்டம் என்ன வந்தது? நட்டம் ஒரு தமிழ் பெண் தன் பங்களிப்பாக இதை செய்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம், நட்டம் அல்ல, பங்களிப்பு என்பதே பொருத்தமான சொல். நாம் என்ன போர் முனையில் துப்பாக்கி தூக்கி கொண்டு இரத்தமும் குண்டு சிதறலுமாக அலைந்தோமா? போராட்டங்களில் முன் வரிசையில் நின்று மண்டையடி வாங்கினோமா? அண்ணனை காணோம், அக்காவை காணோம், அம்மாவை சாக கொடுத்தோம் என்று பைத்தியமாக தெருக்களில் அலைந்தோமா? இசைப்பிரியர்களின் ஒரு துண்டு துணியாகவாவது இருந்திருப்போமா? இல்லை, அங்கு காயம்பட்டு கதறி எம் குல குழந்தைகளுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தோமா? ஒரு பாடலை எழுத மறுக்கிறோம், ஒரு படத்தில் நடிக்க மறுக்கிறோம், அவ்வளவுதானே என்ன நட்டம்? நமக்கு தெரிந்த வகையில் பங்களிக்கிறோம், அவ்வளவுதானே. நான் மறைந்தாலும் வரலாறு என்னை தலை நிமிர்ந்து தமிழச்சியாகவே கொண்டாடும். நீங்கள் மறைந்தாலும் தமிழுக்காக தடுத்தாடிய வீரனாகவே மகுடம் சூடும். தமிழர்களாக பிறந்துவிட்டு இந்த தன்மானம் கூட இல்லை என்றால் அப்புறம் என்ன நமக்கு அகம், புறம், அடுப்படி, மூன்று வேளை சோறு? தமிழன் தாழ்ந்திருக்கும் காலம் இது, கால கோளாறு இது. தமிழன் தாழலாம், ஆனால் வீழக்கூடாது. வீழ்த்த முனைபவர்கள் பல வேடமிட்டு வரத்தான் செய்வார்கள், ஏமாந்து விடக்கூடாது. நம் கையை எடுத்து நம் கண்களை குத்துவோர்கள் தூங்கிவிடக்கூடாது. முத்தையா முரளிதரன் ஒரு வரலாற்று எச்சல், அதை நாம் தான் துப்ப வேண்டும், அது நம்மை நினைத்து விடக்கூடாது. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களே, நல்ல முடிவாக எடுங்கள், என்ன ஆகிவிடும் என்று பார்க்கலாம். உலக தமிழர்கள் நம் பக்கம் இருக்கிறார்கள். பின்குறிப்பு: சிறப்பு நடிப்பு கலைஞரான உங்களுடைய தோற்ற பொருத்தம் இன்னொருவருக்கானது, அதை ஏற்று நடியுங்கள். வரலாறு உங்களை என்னவாக எழுதுகிறது என்று பார்ப்போம். தேசிய தலைவர் மாவீரன் பிரபாகரன் வாழ்க்கை படமாகும் நாள் தொலைவில் இல்லை. படம் வெளியிட்டிருக்கிறேன், கண்ணாடி முன் நின்று ஆயுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ஃபோட்டோவையும் பிரபாகரன் அவர்களுடைய ஃபோட்டோவையும் பகிர்ந்திருக்காங்க தாமரை. இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சினிமா பற்றின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.